வணக்கம். நான் உங்கள் இமயமலை தொட்ட முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி. நான் உங்ககிட்ட ஒரு கருத்து வெளியிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி நான் காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தேன். அந்த நியூஸ் பேப்பரில் வந்து காலை உணவு திட்டம் வந்து கொடுத்ததுனால பள்ளிக்கூடத்தில் இருக்க கழிவறை நிரம்பி வழியுதுன்னு சொல்லிட்டு. நம்ம சின்ன வயசில் இப்படி தான் கற்றுக்கிட்டோமா? என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம டீச்சர்ஸ்? காலையில் எழுந்துரு, காலை கடனை முடி, நீராடு, கடவுளை வணங்கு, உணவு அருந்து, இப்படிதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர காலை கடனை முடிக்காம போய் உணவு அருந்துன்னு யாருமே இங்க சொல்லி கொடுக்கல. அந்த ரிட்டன்ல என்ன எழுதிருக்கீங்க நீங்க? அப்ப ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எல்லாமே காலை கடனை முடிக்காம தான் இங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த திட்டம் வந்து உங்களுக்கோ எனக்கோ தேவையில்லாம இருக்கலாம். இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கலாம். ஒரு ரிட்டன் எழுதுறீங்க நீங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நான் விரும்புறேன். ரெண்டு பேருக்குமே இது வந்து தேவையில்லாத விஷயம், ஆனா ஏழைப்பட்ட மக்களுக்கு இது தேவையான விஷயம். எங்க வீட்டில் ஒருத்தவங்க வேலைக்காரங்க வந்தாங்க, அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். இல்லை, எனக்கு வந்து காலையில என் குழந்தைக்கு சமைச்சு கொடுத்து அனுப்பணும் ஸ்கூலுக்கு, அதனால என்னால் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது. இந்த உணவு திட்டத்தினால எத்தனை ஏழை மக்களோட பிரச்சனைகள் சால்வாகும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு கூலி தொழிலாளர் மகள், ஒரு வீட்டை வேலை செய்யறவங்களோட மகளாகவும், அது மட்டும் இல்ல விவசாயம் பண்றவங்களாகவும் தான் மேக்சிமம் இருப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை இந்த திட்டத்தை நீங்க எப்படி வந்து இப்படி சொல்லுவீங்க? கழிப்பறை வந்து ரொம்ப வழியும் எப்படி நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க. உங்க அரசியல் இதை வந்து வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இது அரசியல் பார்வையில பாக்காதீங்க. நான் ஒரு தனிநபர், நான் அரசியல்வாதி கிடையாது. உங்க அரசியல் இதை வந்து உங்க பிரச்சனையை வந்து வேற எதாவது காட்டுங்க. ஒரு ஒரு மக்கள் வந்து பலன் அடைகிறாங்களா அதை பார்த்து சந்தோஷப்படுங்களே தவிர அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்காத அளவுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதாதீங்க. அப்படி நீங்க எழுதுறீங்கன்னா காலை அந்த கடனை முடிக்காம தான் இவ்வளவு நாளா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப நீங்க மாத்திக்கோங்க உங்களை வந்து. இந்த மாதிரி வந்து மத்தவங்களை தப்பா எழுதி அந்த பலனை வந்து ஏழை மக்களுக்கு கிடைக்காத அளவுக்கு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ ஸோ மச்.